ஹாய் குட்டீஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு தமிழ் வகுப்புல நம்ம பார்க்க போறது பக்க எண் 9. ஓகே குட்டீஸ், இங்க பாருங்க. வண்ணங்கள் வடிவங்கள் பொறுத்துக. நம்ம போன வகுப்புலயே வண்ணங்கள் வடிவங்கள்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ அத பொருத்தி பார்க்க போறோம். பாருங்க, இங்க நிறைய வண்ணங்கள் கொடுத்திருக்காங்க. கண்டுபிடிக்கணும். முதல் வண்ணம் பாருங்க, இது என்ன வண்ணம்? மஞ்சள். இதன் பேர் என்னது? மஞ்சள். இப்ப பாருங்க, மஞ்சள் நிறத்துல இங்க என்ன பொருள் இருக்குது? நம்ம ஒவ்வொரு பொருளா தேடி கண்டுபிடிச்சு பொருத்த போறோம். இங்க இருக்கா, இது என்னது? வாழைப்பழம். மஞ்சள் நிறத்துல இருக்கு. இப்ப என்ன பண்ணணும்? இங்க இருந்து இந்த வாழைப்பழத்துக்கு நேரா ஒரு கோடு போட்டு பொருத்தணும். அடுத்தது பாருங்க, இது என்ன நிறம்? பச்சை நிறம். பச்சை இலை இருக்கு இல்லையா, இது ரெண்டும் பச்சை நிறம். இப்போ நம்ம இங்க இருந்து கோடு போட்டு பொருத்தணும். அடுத்தது பாருங்க, இங்க வடிவங்கள்லாம் இருக்கு இல்லையா. இங்க வட்ட வடிவம், முக்கோண வடிவம்லாம் இருக்கு. இப்போ வட்ட வடிவத்துல இருக்கிறது கண்டுபிடிங்க பாக்கலாம். எது வட்ட வடிவம்? இங்க இருக்கு இந்த மோதிரம் வட்ட வடிவம். இப்ப என்ன பண்ணணும்? இங்க இருக்க புள்ளியில இருந்து இந்த மோதிரத்தோட புள்ளிக்கு இணைக்கிறோம் சரியா? அடுத்தது பாருங்க, இங்க ஒரு நிறம் இருக்கு, சிவப்பு நிறம் இல்லையா. சிவப்பு நிறத்துல இங்க ஒரு கார் இருக்கு. ஓகே குட்டீஸ், இதே மாதிரி மீதி செவ்வகம் முக்கோணம் இருக்கு இல்லையா. இந்த முக்கோணம் இங்க முக்கோண கூடாரம். இதே போல இங்க செவ்வத்துக்கு இங்க வாஷிங் மெஷின் இருக்கு சரியா? இந்த பக்க எண் 9 வீட்டுல முடிச்சிருங்க. அடுத்தது இப்ப நம்ம உயிர்மை எழுத்துக்கள் பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே படிச்ச கா முதல் நா வரை உள்ள எழுத்துக்களை இங்க எழுத போறோம் சரியா குட்டீஸ்? கவனமா கவனிங்க. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா, முதல் எழுத்து என்னது? கா. முதல் எழுத்து கா. கா. சா. ஞா. தா. நா. தா. நா. பா. மா. யா. ரா. லா. வா. லா. லா. ரா. நா. ஓகே குட்டீஸ், இப்போ இந்த உயிர்மை எழுத்துக்கள் நம்ம படிச்சோம் இல்லையா, கா முதல் நா வரை இங்க ரெண்டு முறை எழுதணும் இந்த பக்கத்துல. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு படிச்ச பொறுத்துக உயிர்மை எழுத்துக்களை வீட்டில் ஹோம்ஒர்க்காக பண்ணணும். தேங்க்யூ, பாய்.